ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஒண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ரொம்பவுமே வித்தியாசமான மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு உங்களை நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் ஒண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராணி அண்ட் டானி கால்யான். ராணி மற்றும் டானி கால்யான் 1951 ஜூலையில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது இவங்க எடை 5 கிலோ 30 கிராம் இருந்திருக்கு. ரெண்டு பேரும் அவங்க வயிற்று பகுதியில் இணைக்கப்பட்டு பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனி கை கால்கள், தனி செரிமான பகுதி, தனி கிட்னிகள் இருந்திருக்கு. அடிவயிற்றில் இருக்கிற உறுப்புகள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருந்திருக்கு. இதனால இவங்க பிறந்த நேரம் மருத்துவர்களால் இவங்களை பிரிக்க முடியல. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பிரிய விரும்பல. இதனால வாழ்க்கை முழுக்க சேர்ந்தே இருந்திருக்காங்க. 68 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்த இவங்க இதயம் செயலிழப்பால உயிரிழந்திருக்காங்க. அபுல் பஜந்தர். அபுல் பஜந்தர்ங்கிற இந்த 26 வயசு பங்களாதேஷி இளைஞர் அவரோட கை கால்களில் மரம் மாதிரியான வினோதமான ஒன்று வளர தொடங்கினப்போ உலகம் முழுக்க பேசு பொருள் ஆனாரு. இவருக்கு 10 வயசு இருக்கும்போது இது வளர தொடங்கியிருக்கு. அடுத்த சில ஆண்டுகள்லேயே முழு கைகளையும் ஆக்கிரமிச்சு கைகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதனால எந்த வேலையும் செய்ய முடியாம இவர் வீட்டிலேயே முடங்கி போயிருக்காரு. இந்த நோய்க்கு எந்த மருந்தும் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. 9 பேர் கொண்ட மருத்துவ குழு ஒன்று 4 மணி நேரம் ஆபரேஷன் மூலமா அவரோட கைகளில் இருந்து 5 கிலோ அளவுக்கு இந்த துண்டுகளை நீக்கியிருக்காங்க. இவர் எல்லாரும் ட்ரீ மேன், அதாவது மர மனிதன் சொல்றாங்க. சிடவேரி. ஆப்பிரிக்காவின் ரவாண்டா நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு வினோதமான தலையோட குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. இந்த அரிய குறைபாட்டுக்கு செபாலிக் டிசார்டர்னு பேரு. இந்த குறைபாட்டால குழந்தையோட நரம்பு மண்டலம் பாதிக்கிறதோட மண்டை ஓடு மற்றும் மூளையோட வளர்ச்சியும் தடைபடும். குழந்தையோட தந்தை குழந்தைய கொன்னுட சொல்லியிருக்காரு. ஆனா தாய் அதுக்கு சம்மதிக்காம குழந்தைய வளர்க்க தொடங்கியிருக்காங்க. ஆனா ஊர்ல இருந்தவங்க குழந்தைய கேலி செஞ்சு ஏலியன் சொல்ல தொடங்கினதால ஊர்ல இருந்து தள்ளி தனியா வாழ தொடங்கியிருக்காங்க. குழந்தைக்கு சிகிச்சை பண்ண அவங்க போதிய பணம் இல்லாம இருந்திருக்கு. நல்ல வேளையா யூடியூபர் ஒருத்தர் இந்த குழந்தைய பத்தின டாக்குமெண்டரிய பண்ணி சிகிச்சைக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிருக்காரு. அந்த காசுல குழந்தையோட சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. பிரபு லால். இந்தியாவை சேர்ந்த பிரபு லாலுங்கிற இவர் மெலானோமாங்கிற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நோயின் காரணமா அவரோட முகத்துல மரு மாதிரியான அமைப்புகள் அதிக அளவுல வர தொடங்கியிருக்கு. ஒரு கட்டத்துல உடலோட 80% பகுதிகள் இந்த மருக்களால மூடி இருந்தது. பலவித சிகிச்சைகள் எடுத்தும் இது குறையவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம சமூகம் எப்படி ட்ரீட் பண்ணோம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரபு அதையெல்லாம் எதிர்த்து காமர்ஸ்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. அதோட ஒரு சிறந்த பெயிண்டராகவும் பாடகராகவும் சோசியல் மீடியா இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காரு. துரதிருஷ்டவசமா 2022 அக்டோபர்ல சர்ஜரி தப்பா போனதால இறந்து போயிருக்காரு. கலாங் ஆண்டிகா. 2018 மேல இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு 2 கைகள், 2 கால்கள் மற்றும் 2 முகத்தோட குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. கலாங்னு பெயரிடப்பட்ட அந்த குழந்தைக்கு 2 தனி முகங்களோட 2 மூளையும் இருந்திருக்கு. 2 மூளைகள் ஒரே மண்டை ஓட்டுல இருக்கிறதுனால அழுத்தம் காரணமா மூளை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருந்திருக்கு. ஆபரேஷன் பண்ண காசு இல்லாததால ஏதாவது அதிசயம் நடக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலையாம். பின் அண்ட் பேன். தாய்லாந்தை சேர்ந்த இந்த 8 வயசு அக்கா தங்கச்சி 2 தலை 2 உடலோடையும் இடுப்பு பகுதி இணைக்கப்பட்டும் பிறந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து 2 கால் தான் இருக்கு. அதுல ஒன்னா ஒரு பொண்ணும் இன்னொன்னா இன்னொரு பொண்ணும் கண்ட்ரோல் பண்றாங்க. நடக்கும்போது கை மற்றும் கால்களை பயன்படுத்தி நடந்து போறாங்க. இவங்களால ட்ரைசைக்கிள் கூட ஓட்ட முடியுது. என்னதான் ஒன்னா ஒட்டி இருந்தாலும் ரெண்டு பேரோட கேரக்டரும் வேற வேறையா இருக்கு. ஒருத்தருக்கு லாங் ஹேர் பிடிச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு முடிய ஷார்ட்டா வெட்டுறது பிடிச்சிருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட அளவு வித்தியாசம் இருக்கு. இவங்களை பிரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சில மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பிரிய விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பப்லு. 26 வயதான பப்லு லுபாஷி கைகாண்டிசம்ங்கிற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் வந்தவங்களுக்கு உடலின் சில பகுதிகளில் திசுக்களின் வளர்ச்சி அதிகமா இருக்கும். இதன் காரணமா பப்லுவோட வலது கை வீங்க தொடங்கி 18 கிலோ அளவுக்கு வெயிட் போட்டிருக்கு. இதனால தினசரி வேலைகள் மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கு போறதும் கஷ்டமா இருந்திருக்கு. ஆபரேஷன் பண்ண பணம் வேணுங்கிறதுக்காக சிட்டிக்கு வேலை தேடி போயிருக்காரு. ஆனா அங்கேயும் எந்த வேலையும் கிடைக்கல. இதனால அரசாங்கம் தனக்கு உதவும்னு அவரு காத்துட்டு இருக்காரு.
பைசித் சிக்டர். பாக்குறதுக்கு 70 வயசான குள்ள மனிதர் மாதிரி இருக்கிற இந்த பையனுக்கு வெறும் 4 வயசுதான் ஆகுது. ரொம்ப ரொம்ப அரிதான இந்த நோயின் காரணமா பையனோட மூளை வளர்ச்சி ஒரு 4 வயசு பையனை மாதிரி நார்மலாகவும் உடல் வளர்ச்சி ஒரு 70 வயசு ஆள் மாதிரி வேகமாகவும் இருக்கு. இதை தாண்டி உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரியான இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு. மருத்துவர்களால அவனுக்கு சரியான ஒரு சிகிச்சை கொடுக்க முடியல. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஒரு சாதாரண சின்ன பையனை மாதிரி விளையாடுறது அவனுக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அதோட அவன் புத்திசாலி பையனாகவும் இருக்கான். டெஸ்ஸா ஈவன். டெஸ்ஸா ஈவனுக்கு 10 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிதான மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு கம்ப்ளீட் கான்ஜெனிட்டல் அரேனியான்னு பேரு. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மூக்கு இருக்காது. பிறக்கும் போது மூச்சு விட சிரமப்பட்ட அவளை மருத்துவர்கள் சில முயற்சிக்கு அப்புறமா அவளாவே மூச்சு விடுற அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த குறைபாடு காரணமா அவளுக்கு நுகரும் திறன் சுத்தமா கிடையாது. மனமோ ஸ்மெல்லோ எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளால தும்ம முடியாது. அவளுக்கு ஜலதோஷமே வராது. ஆபரேஷன் மூலமா செயற்கையான நாசி அதாவது மூக்குல இருக்கிற மூச்சு குழல பொருத்தி இருக்காங்க. இவ வளரும் போது அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பொருத்துவாங்க. இதன் காரணமா இருக்கிற அந்த கொஞ்சம் மூக்கும் அவ கூடவே வளரும். இது இல்லனா அந்த மூக்கு வளராமலே போயிடும். 25 வயதான கேட்டலின் அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவுமே சிறிய கீழ்த்தடையோட பிறந்திருக்காங்க. கீழ்த்தடை ரொம்ப சின்னதா இருக்கிறதால இவங்களால பேச முடியாது. சாப்பிடவும் ரொம்பவுமே கஷ்டப்படணும். குழந்தையா இருக்கும் போதே சில ஆபரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. சமீபத்திய ஆபரேஷன்ல விலா எலும்புல ஒன்ன தாடை எலும்புல யூஸ் பண்ணிருக்காங்க. மருத்துவர்களோட ஹார்ட் ஒர்க் மற்றும் கேட்டலினோட வில் பவரால அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இப்போ இவங்களால பேசவும் பாடவும் முடியுது. முன்னாடி ஈட்டிங் டியூப் யூஸ் பண்ணி சாப்பிட்ட கேட்டலின் இப்போ அதோட உதவி இல்லாமலே சாப்பிட முடியுது. வாங் ஜிசியாங். சீனாவை சேர்ந்த 56 வயதான நபர் தான் வாங் ஜிசியான். ஹெல்தியான வாழ்க்ககை வாழ்ந்துட்டு இருந்த இவருக்கு 2004 வேலை செய்யற இடத்துல நடந்த இன்சிடென்டால அவரோட கழுத்து கிராக் ஆகி இருக்கு. இதனால ஏற்பட்ட வலிய குறைக்க சீன பாரம்பரிய மருத்துவ முறை ஒன்ன பயன்படுத்தி இருக்காரு. என்னதான் வலி குறைந்தாலும் அவரோட கழுத்தை சுத்தி வீங்க தொடங்கி இருக்கு. 2 மடங்கு பெரிய கழுத்தோட நார்மல் லைஃப மெயின்டைன் பண்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இந்த கண்டிஷனுக்கு லிப்போமான்னு பேரு. இந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு தோலுக்கு அடியில ஃபேட் லேயர்ஸ் உருவாகும். குறைவான வருமானம் காரணமா அவர் சரியான சிகிச்சை எடுக்க முடியாத நிலையில இருந்திருக்காரு. இதனால சிகிச்சைக்கு டொனேஷன்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஹுய் காங். 2009 மார்ச் மாசம் பிறந்த இந்த குழந்தை 6 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு வரக்கூடிய வினோதமான நோயால பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த குறைபாட்டோட பிறக்கிறவங்களோட முகத்துக்கும் தலைக்கும் நடுவுல கேப் இருக்கிறது மாதிரி இருக்கும். இதனால அவங்களுக்கு 2 முகம் இருக்கிறது மாதிரியோ இல்லைன்னா மாஸ்க் போட்டிருக்கிறது மாதிரியோ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.